ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஏர் என்ன ஸ்ரீனாஸ் கூட எபிசோட் லெவன்த் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்பளைன் பண்ண போறோம் ஸோ இப்போ அவங்க நம்ம எபிசோடு போகலாம் ஸோ அப்புறம் எபிசோட் லெவனோட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பட் ஸோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நோரா ஃபேமிலி ஃபயர்னு அண்ட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆகும் அண்ட் அப்போ அந்த ரோபோட் வந்து சொல்லும் இந்த மாதிரி ஃபயர் ஆனதுக்காக நான் வந்து ஆக்டிவேட் பண்ணேன் ஆனால் தான் இப்போ வந்து ஃபயர் ஆச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த ஸ்பேஷி மொத்தமாகவும் இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு இடத்துல ஃபயர் ஆகும் இப்போ இந்த இடத்துல வெடிக்கிறதுக்கு இன்னும் அஞ்சு செகண்ட் தான் இருக்கு அதுக்குள்ள நம்ம போய் ஆகணும் மொத்தமாக இந்த இடத்த ஃபுல்லாக வெடிக்க வச்சாதான் நம்ம அந்த காக்பிட் வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இந்த ரோபோட் வந்து சொல்லும் இன்னும் அஞ்சு செகண்ட் தானே அப்படின்ற மாதிரி ஓடுங்களா ஓடுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்க காணும் நம்மளோட நோரா ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா ஓடுறாங்க சோ நான் அப்ப வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா குச்சிடுறாங்க அண்ட் பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த இருந்தாலும் ஃபயர் ஆயிடுச்சு சோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னடா இது இப்படி ஃபயர் ஆகுது அப்படின்னு வந்து எல்லாரும் யோசிக்கிறாங்க அண்ட் அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ரோபோட் வந்து திரும்ப சொல்லும் இந்த ரூம் எடுக்கிறதுக்கு இன்னும் முப்பது நிமிஷம் இருக்கு எல்லாரும் சீக்கிரம் ஓடணும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த

ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்களா அது வந்து கிளீனிங் ரோபோட் இந்த மாதிரி மனுஷங்களாம் எதனா பார்த்தா எது எது பார்த்தாலும் அது வந்து நம்மளை குப்பைத்தொட்டில் இருந்து போட்டுரும் அது மட்டும் கிட்ட வந்து அப்படின்ற மாதிரி இந்த ரோபோட் வந்து சொல்லுது அண்ட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருட்டெலாம் வந்து போறாங்க அண்ட் அப்போ சிஞ்சன் அப்படின்னா ஏதோ மேலே வந்து மோதிக்கலாம் என்ன இது புசு புசுன்னு இருக்கு அப்படின்ற மாதிரி என்னோட சிஞ்சன் வந்து இப்போ யோசிக்கிறான் அண்ட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஆன் பண்றாங்க லைட் ஆன் பண்ணி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பட்லிங் சாமாவாக தான் இருக்கு ஸோ பார்க்கிங்கன்னா எக்கச்சக்கமான பட்லிங் சாமாவா இருக்குது அண்ட் அப்புறம் வந்து ஏரி வந்து என்ன இது இத்தினி இருக்குது அப்படின்ற பத்தி பார்த்திங்கன்னா நம்மளோட ஏர்லாம் ரொம்ப வந்து பயப்படுறாங்க அண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரோபோட் வந்து சொல்லுது இதை மட்டும் நீங்க வந்து எழுப்பிடாதீங்க இதெல்லாம் இப்ப தூங்கிட்டு இருக்கு இது வழியாதான் நம்ம தாண்டி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இது வந்து தாண்டி போயிட்டோம்னா நம்ம வந்து அந்த போயிடலாம் அந்த இடத்துக்கு காக்பீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த ரோபட்னு சொல்லுது அண்ட் அப்ப வந்து பார்த்தீங்கன்னா சீன்செல்லாம் இது புசு இருக்கே மாதிரி ஏறி விளாண்டு அண்ட் அப்ப வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கண் ஒன்னு கண் முடிச்சாலும் மொத்தமாவே கண் முழிச்சிக்கிது யாரா நீங்க அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எல்லாமே வந்து ஏறுந்தது கும்பலா அண்ட் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரோபோட்னு சொல்லும் அதோ மிடில்ல இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ரெ ரெட் கலர்ல ஒரு ஓட்டை அதுக்குள்ளதான் நம்ம வந்து போயணும் அதுக்குள்ள அப்படின்ற மாதிரி நம்ம நம்மளோட ரோபோட் வந்து சொல்லுது அண்ட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ எப்படி தான் அங்கே போகிறது அப்படின்னு நம்ம ஆயிரம் யோசிக்கிறாங்க அண்ட் அப்புறம் எழுதினாங்க வந்து சொல்கிறாங்க கவலைப்படாதீங்க நீ ஓடுங்க நான் இந்த நான் ஜான்ஸ் வச்சு இவங்களை சமாளிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க சீக்கிரம் ஓடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவங்களும் வந்து ஓடுறாங்க நம்ம எழுதினாங்க வந்து ஜாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தி அந்த இதெல்லாம் சண்டை போட்டுருங்க அண்ட் அப்போ வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட சொல்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பட்லின் சாமாவாக இருக்கேன் அண்ட் அப்போ நம்மளோட ஆயிரம் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இந்த ஆயுதம் இருக்கே போங்க அப்படின்ற மாதிரி நம்மளோட அந்த ஷூவை கழட்டி தூக்கி போடுறது அண்ட் அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அது அது அந்த சுவ தேடி வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா சுத்தி பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா பட்லின் சாம இவங்களும் வந்து பின்னாடினா வேகமாக ஓடிட்டு இருக்காங்க அண்ட் சீரோ வந்து பார்த்தீங்கன்னா நின்றுச்சு ஸோ அப்ப அப்போ வந்து சொல்கிறான் சீரோ சீக்கிரமா அப்படின்னு நம்ம சொல்றான் அண்ட் அப்போ வந்து நின்று பார்த்தீங்கன்னா நம்மளோட பட்லின் சாம ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மள சின்சன் வந்து பிடிச்சிச்சு அண்ட் அப்போ இப்படினா சீஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டு நீ போயிட்டியா அப்படி அப்படின்னு யார் வந்து அழுதிட்டு இருக்காரு அண்ட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஏதோ ஒரு குண்டு மாதிரி படுது அண்ட் அப்போ இப்போ நம்ம சீன் சன் வந்திங்கன்னா விட்டுருது ஸோ அந்த குண்டு அது மாதிரி தாக்குறதுனால ஸோ என்னடா இது யாரை காப்பாத்தா அப்படி சின்சன் வந்து யோசிக்கலாம் பார்த்தா நம்மளோட அந்த டான் தான் ஸோ இங்கே நம்ம சீன் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றலாம் அண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி ஒன்று சீரக கலைஞர அண்ட் அப்புறம் இதான் சீர் ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓடுறாங்க அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடியாள் டான்னு அப்புறம் அந்த ரோபோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க அண்ட் இவங்கள வாசி ரோ பூ அப்படின்ற மாதிரி வேகமாக போகிறாங்க அண்ட் அப்புறம் என்ன இந்த இடம் ஃபுல்லாக ஃபயர் ஆகுது இந்த இடமே அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ட் அப்புறமே முன்னாடி ஏதோ பார்த்து பயந்துடுறாங்க என்ன அப்படின்னா ஸோ இதுக்கு இவங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பட்லின் சாப்பா வந்து அப்படின்னா ஒரு நடுப்புல வந்து மீனா மாட்டிகிட்டு இருக்குது அது வந்து அப்படினா இந்த நெருப்புல வந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு தப்பினதுக்காக அது வந்து அந்த ஓட்டுக்குள்ள போய் மாட்டிக்குது இனிமே நம்ம அதுக்குள்ளே போய முடியாது அப்படின்னு போய் இந்த வழியாக போகலான்னு நம்மளோட ஆரி சொல்லாரு அண்ட் அப்படின்னா போக சொல்ல முடியாது ஏன்னாக்கா சீக்கிரம் வாங்கக்கா அப்படின்ற மாதிரி ஸ்ரீன் சொன்ன வந்து கத்துறான் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்காங்க சோ அவங்களால பாத்தீங்கன்னா ஃபுல்லா பட்லின் சம்மாவா இருக்கு அவங்களை சுத்தி அண்ட் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓட்டைகள் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு ஓட்டை வழியே ஊந்துடுறாங்க ஸோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கமா வந்துடுறாங்க ஸோ ஃபுல்லா இங்க பைப் எல்லாம் இருக்கு ஸோ இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அண்ட் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வழியா தான் போனோம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஆரிக்கு வந்து எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் தான் போனோம் அப்படின்னு சொல்லுறாங்க ஸோ எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்காங்க அண்ட் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம சீரோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே குண்டா இருக்குல்ல சோ அத பார்த்தீங்கன்னா நடக்கவே முடியல சோ பத்தீங்கன்னா என்னால முடியல அப்படின்ற மாதிரி நம்மள சீர்த்தீங்கன்னா ஒவ்வொன்று கத்துது அண்ட் அப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீரை வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே நின்றுச்சு இது மேல ஒரு அடி கூட எடுத்துக்க முடியாது அப்படின்ட்டு அண்ட் அப்ப வந்து பார்த்தீங்கன்னா கது வந்து பார்த்தீங்கன்னா மூட ஆரம்பிக்குது சீரோக்கு முன்னாடி அண்ட் அப்படின்னா சீரோன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் வந்து கத்துறாங்க நம்ம சீஞ்சோட கத்துறான் அண்ட் சினிச்சோம் வந்து பார்த்தீங்கன்னா வேகமா போய் அந்த கது மூடுறதுக்குள்ள வந்து அவன் அதுக்குள்ள வந்து போயிடறான் அண்ட் அப்படின்னா சீனான்னு சொல்லிட்டு நம்மளோட மிக்ஸியும் ஏரியதுக்கு மேலே பயங்கரமா கத்துறாங்க அண்ட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டூ பி கண்டினியூட் போட்ட எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிடுறாங்க சோ இன்னும் பாத்தீங்கன்னா எபிசோட் டுவெல் அண்ட் தேர்ட்டின் மட்டும் தான் இருக்கு சோ யாரும் பாத்தீங்கன்னா அதை வந்து மிஸ் பண்றீங்க அது ரொம்பவே ஒரு வேற லெவலாக இருக்கும் சோ அதனை டாட்டா பை பை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கலாம் பை பாய்